எமய பருவத ராஜகுமாரிக்கு தமேதனாக விளங்கக்கூடிய சாட்சாதி சிவபெருமானே என்று அதனால்
பார்வதி என்ன கைலாயத்திலே திணை எடுத்து தான் சொன்ன கணவன் பேச்ச மதிச்ச காலம் அந்த காலம். அதெல்லாம் அந்த காலம். இப்ப கணவனை காலில் போட்டு மிதிக்க கூடிய காலம் இந்த காலம் பார்த்துடுங்க. நான் வீட்டுக்காரிட்ட ஒன்னே ஒன்னு சொன்னேன். என்ன சொன்ன? அம்மா என்ன, நீ ரோட்ல தலை குனிஞ்சு போனா தான் உன் பின்னால புருஷனா தலை வந்து வர முடியும். உண்மைதானே? அதனால சரி என்னைக்குமே இன்னொரு கொண்டாட்டி இன்னாருன்னு உன்னை பெருசா பேசணும். அம்மா உன்னை வச்சு என்ன எல்லாரும் பெருசா பேசணும் அம்மா அப்படின்னு விவரத்தை சொன்னேன். சரி இவாதானங்க பெருசு. அம்மா ஒரு நாட்டுக்கு ராஜா, சரி அவனுக்கு மந்திரி, அவன் தான் மதி சொல்லணும். அம்மா ராஜா வந்து கட்டளை தான் இடுவான். ராஜாவுக்கே புத்தி மதி சொல்லக்கூடியது மந்திரி தான். ஆமா மந்திரி மந்திரி. அதே மாதிரி ஒரு வீடை எடுத்துக்கொண்டால் வீட்டிலே ராஜா கணவன், கணவன் மதி சொல்லக்கூடியவன் மந்திரி தான் பொண்டாட்டி. மனைவி மனைவி. ஐயா நீங்க இப்படித்தான் போனோம், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் வாழணும்னு எடுத்து சொல்லுவதுதான் மனைவி. ஆமா துணையாக இருந்து வாழ்வதுதான் துணைவி அப்படின்னு பேரு. ஆமா துணைவின்னு பேரு. இல்லத்திற்கு அரசு என்பதற்காக தான் இல்லத்தரசின்னு பேரு. ஆமா அகத்துக்காரின்னு சொல்லுவாங்க. அகத்துக்காரின்னு இப்போ உள்ள தாய்மாட்ட சொன்னவன் என்ன திமிர் பிடிச்சவன் சொல்லுதியாம். என்ன அகம் பிடிச்சவன் சொல்லுதியா? அகம் என்றால் வீடு. சரி வீட்டு காரியத்தை சுத்த தமிழ்ல சொல்ல போனா அகத்து காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையா வீட்டுக்காரிட்ட சொல்லதும் தாயும் கேட்டா சரி தலை புரிஞ்சுக்கிட்டே போனா பின்னால தலன் வந்தே வந்த. ஆமா அவ கேட்டிக்கான நடக்க விஸ்வகர்மா
சிமனிலே எண்ணத்தை பிடிச்சு அடைக்கலாம், இவனை பிடிச்சு அடைக்கலாமா போட்ட போடலே.
சந்தனப்பட்டு திலகமிட்டு வாடாமல்லி மலர்மல்லி மல்லிகை மல்லை இருவாச்சி பாரிசாத மலர்களாலே அர்ச்சனை செய்து செய்து ஆண்டவன் பகவான் சிவபெருமானுக்கு அமையா பகவானுடைய பாதத்தை தொட்டு கண்களிலே வைத்து ஈசனை இடப வாகனத்தில் அமர வைத்து ஈசனுக்கு இடப்பாகத்தில் அமர்வால் ஈஸ்வரி பார்வதி பார்வதி அமிதமாக இருக்கும் போது
வருது, சுத்தி சுத்தி வருது. ஆஹா, ஓஹோ, சிவபெருமான் சிவனுக்குள்ள இருந்தாலும் சிவனுக்கு தெரியாத மாயம் ஒன்றும் இல்லை.
பத்து மாசம் சென்று பெத்தெடுத்த குழந்தைகள் கூட கூறு குருடு ஊனமா பிறந்துருது. நீ எட்டே நாள்ல பிள்ளை கேக்குறியாமா, எட்டு நாள் பிள்ளை எப்படி இருக்கும்? எட்டு நாள் பிள்ளைக்கு என்ன இருக்கும்? கால் இருக்குமா, கை இருக்குமா, கண் இருக்குமா, மூக்கு இருக்குமா, கால் இருக்குமா, வாய் இருக்குமா, வயிறு இருக்குமா, ஒண்ணுமே இருக்காது. அங்க முண்டமா எல்லாம் இருக்கும். அம்மையில அரைக்கக்கூடிய குழவிக்கு கூட ரெண்டு பக்கம் கைப்பிடி இருக்க மாதிரி தானே, ஆனா அது முண்ட மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைய உனக்கு வேணமாடி. சரி, கற்பத்திலே உனக்கு சுமந்து பெற வேண்டாம் என்று ஒரு எண்ணம் இருந்தால் பன்னெண்டு வருஷ காலம் தவம் இருந்து பிள்ளை பெறலாம். அப்படி இல்லை எனில் கணவனுடைய இந்த அமிர்தத்தில் நாதத்திலே பெண்ணுக்கு கற்பமுற்று கரு பிறக்கணும். அப்படி இல்லாமல் சரி முன்னாலே தான் நம்ம மணியேந்தி தவம் இருக்க வேண்டும் என்று வேண்டும் என்று
பக்கத்து விட்டு பிள்ளையாவது தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க. பொம்பளைங்க பெண்களுக்கு பிள்ளை ஆசை கொல்ல ஆசை பார்த்துட்டு அவன் கொஞ்சிட்டா தப்பு இல்ல. நம்ம பக்கத்து விட்டு பிள்ளைய கொண்டு போய் கொஞ்சிட்டோம்னா யார் பிள்ளை எங்க வந்து கொஞ்சிதான் ஆமா. ஐயா ஊடாம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு ஒரு பழமொழியே உண்டு. அது எப்படின்னு அடுத்த வீட்டு பிள்ளை கொண்டு சோர்றது தான். இந்த வீட்டு பிள்ளை பட்டினே கிடந்தா அது கூவா கோன்ல ஆளும். இப்ப உள்ள பிள்ளைய கூவா கோன்னு எங்களுக்கு ரூபா 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 ரூபாங்குமே. இப்படிதான் கட்டக்காரன் பார்த்தாரு. பக்கத்து வீட்டுல அவன் அண்ணன் வீட்டுல உள்ள பிள்ளைய தூக்கிட்டு வந்து சோறு ஊட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்தாரு. ஆமா வீட்டுல அவர் வீட்டுக்காரிக்கு இப்ப கோர்ட்ல டைவர்ஸ்ல போய் நிக்க. ஏன் என்னாச்சு என் வீட்டுல ஏன் பிள்ளை நம்ம பிள்ளையாச்சா? அது சாப்பிட்டுதான் சாப்பிடலான்னு மனசன் கேட்கலையே. ஆமா உங்க அண்ணாச்சி பிள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சியோ மூக்கு அதுவும் மூக்கு ஒண்ணு போல இருக்கு. ஏன் ஒண்ணும் இல்ல மைனி மேல அவனுக்கு அவ்வளவு பாசம் வேற ஒண்ணு. இதே ஊர்ல எத்தனை பேர் என்னெல்லாம் சொல்லுதாங்க அப்படின்னு அப்பதான் எங்க அண்ணாச்சி சொல்ல தப்பா பேசாத. எங்க அண்ணன் மூக்கு என் மூக்கு ஒண்ணு போலதான் இருக்கும். அதானே ஐயா நீ நினைக்க மாட்டுக்கம்மா. ஆமா இப்படியே பேசலாமா? சரி ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்த தாம்பிள்ள தானா வளர்றாங்க. அதனால தான் எங்க அண்ணாச்சி பிள்ளைய ஊட்டினோம்னா. அது எப்படி தாம்பிள தன்னால வளர ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்து? உண்மையான பழமொழி அப்படியா? அந்த மாதிரி மனுஷனுக்காக அது உருவாக்கப்பட்டதா? ஊரா கெட்டிக்காரன் அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு 12 பிள்ளைகளுக்கு குறையாம இருக்கும். ஆமா அண்ணன் கேக்க ஏ அப்ப
இப்ப அந்த கட்டக்கார இருக்கானே ஆளு பார்த்தா முடி போல இருக்க எலி குஞ்சு மாதிரி அவளுக்கு பட்ட பேர் எலினே பேரு. அவ தாத்தாக்கு வந்து 13 பிள்ளைகள், உன் அப்பா வந்து 10வது ஆளு, உன் அப்பா பேரு பரமசிவம். அப்ப தாத்தா எவ்வளவு தெம்பா இருந்திருப்பாரு, தாத்தாவுக்கு 13 பிள்ளைகளும் பெத்து கொடுத்த பாட்டி எவ்வளவு தெம்பா இருந்திருப்பாங்க. அந்த காலத்துல சாப்பாடு எவ்வளவு தெம்பா இருந்திருக்கும், அந்த காலத்துல என்னென்ன சாப்பிட்டாங்க, சும்மா நீங்க இப்ப சாப்பாடு இப்ப சாப்பிட்ட மாதிரி சிக்கன் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அந்த காலத்துல ஃபாஸ்டா சாப்பிடுறாங்க, ஃபாஸ்டா போய் சேர்ந்துருந்தாங்க. அந்த காலத்துல அப்படி இல்ல, அந்த காலத்துல 120 கேப்ப 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 கூழு, சோளக்காடி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய சேர்ந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன வாங்க இப்போ நம்ம கம்பு சோளம் கேப்ப இதைத்தான் சாப்பாடாக. இப்ப நம்ம அதை வந்து ஹார்லிக்ஸ்ங்கிற பேர்ல பாட்டில எடுத்து போட்டு ஸ்பூன்ல அள்ளி சாப்பிடுதோம். அதுலயும் சுகர் உள்ளவங்களுக்கு வேற, சுகர் இல்லாதவங்களுக்கு வேற. ஆமா, சுகர் இல்லாதவங்களுக்கு இனிப்பே இருக்காது, சப்புன்னு இருக்கும் பாத்துடுங்க. ஆக இருப்பதனால சரி, பூலோகத்துல ஜன நெருக்கடி அதிகமான காரணத்தால் Yeah.
என்னம்மா பூமா என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, உன்பாட்டு என்ன இப்படி சார் பண்ணிட்டேன் உனக்கு? நீங்க என்ன பண்ணல அதான கேக்க, பூமி பாடத்தை குறைத்துக்கிறவதா சொல்லி உரோட இருக்க மனசனெல்லாம் கொண்டுட்டேன். அப்பா உனக்கு என்ன குறை அப்படின்னா? அதையா கேக்கீங்க சாமி, உயிரோட இருந்தாலே கிட்டத்தட்ட 80, 90, 75, 80 இருக்காங்க. சங்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் இறந்து பணமாயிட்டான்னா 150,000, 75 கிலோ மனுஷன், 150 கிலோ பணமாயிடுதான். அப்படி பிணங்கள் வந்து குமிய குமிய என்னால மறுபடியும் பூமி பாரத்தை சுமக்க முடியல. பூமி பாரத்தை குறைஞ்சிட்டாங்க. I'm going to go.
பாலமர் தான் சுடந்து பிள்ளை அப்படி தூக்க போறான். அப்பந்தான் இந்த பகவான் மரத்தா, ஏ அம்மா பெண்ணே பார்வதி, ஏ அம்மா பார்வதி, இந்த பிள்ளைய பால் ஊட்டலாம், ஜீராட்டலாம், ஓராட்டலாம் அப்படின்னு பக்கத்திலே இருந்து தாளாட்டி பார்க்கலாம் நினைக்கிறியா? Oh,
அப்ப 16 தினங்களாக சரி பார்வதி பாலகன் மாயாண்டியே தஞ்சம் இருந்தா நிறைய உடம்பு மறந்து போனோம். 14 நாள் கழிச்சுதான் புருஷன் ஞாபகமே வருது பார்வதிக்கு. பார்வதிக்கு அப்பதான் அவர் ஞாபகம் வருது. ஆஹா, நம்ம மகனுடைய ஆசையால நம்ம மறையவன் மன்னவனை மறந்து விட்டோமே. கை குழந்தை ஆசையால நம்ம கணவனை மறந்துட்டோம். அப்படின்னு சொல்லும் போது அப்பந்தான் பார்த்தா சீவி முடிச்சு சிங்காரிச்சு சிவந்த பொத்துல நெத்தியில பொட்டு வச்சு ஆமா அம்மை உமா பார்வதி ஆண்டவனை பார்க்க ஓடி வார. நேரம் வந்தவா சரி ஆண்டவனுக்கு முன்னாலே வந்து வந்து ஆண்டவனே பரவா நீண்ட செய்ய
பிரசாதம் கொடுக்கவும் அம்மா அஞ்சு கால ஆறு கால பூசை வைக்க அந்த பூசை நேரத்துல எல்லாரும் முழிச்சிருந்து அம்மா வைக்கக்கூடிய பிரசாதங்கள் எல்லாரும் சாப்பிடணும் தான். அப்ப யாருக்குள்ளே அறகுறைய கண்ணை சொல்லிக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் இருப்போமா இல்ல உரம போயிருக்கா தூங்கிட்டு இருக்க ஆளே வந்து எழுப்பி பிரசாதத்தை கொடுங்க. ஆமா அப்பதான் கொஞ்சம் உசாரம் முடிச்சு மாயாண்டி திடீர்னு இப்ப மையான வரும்னு ஆடுனா குளவு போடுறதுக்கு எங்க தாய்மார்கள் வேணுமே. அதெல்லாம் ஆள் ரெடியா இருக்கு. அதனாலே ஆமா ஆ
அன்பு மாஷா பாஷம் கொண்டுள்ள அம்மா